ஓம் சாந்தி. குருகுலத்தில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் நல்ல அழகாக பாபாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும், அதுவும் உள்ளுணர்வு மூலமாக இருந்து அந்த தூய்மையினுடைய அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டும் பாபாவுடைய ஆடியோ சரி, வீடியோ சரி, கேள்வி பதில்கள் எல்லாம் சரியாக போன 5000 வருஷம் என்ன செய்தோமோ அதே அழகாக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ நம்ம எல்லாருமே பாக்கியவான ஆத்மாக்கள் தான். நம்ம எங்கே இருக்கின்றோம்? ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றோம். அப்போ நம்ம வந்து உயர்ந்த சிரேஷ்டமான ஆத்மாக்கள், அதுவும் கடவுளை தெரிந்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய வழிப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிரேஷ்டமான ஆத்மாக்கள், பிராமண உச்சிக்குடிமை ஆத்மாக்கள். அது நாம் தான். வெளியில் இருக்கிறவங்க ஆத்மாவில் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ போகிறாங்க ஓம் சாந்தி காரங்க, ஏதோ போகிறாங்க, அந்த தனியாக வராங்க, ஏதோ தனியாக ஆத்மா பரமாத்மா டிராமான்றாங்க அப்படின்னு உலகத்தார் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வருங்காலத்தில் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் யார் என்றால் நாமே தான். அது 84 பிறப்புகள் எடுத்து ஆல்ரவுண்ட் பார்ட் நடிக்கக்கூடிய ஆத்மாக்கள் யார் என்றால் நாமே தான். அதே போல் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் நிறைய 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய உருவம் எப்படி இருக்கிறது, அவர் எங்கிருக்கின்றார், கடவுளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்று உலகத்தில் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பிராமண குழந்தைகளாகிய நாம் மட்டும்தான் சிவபாபாவை நேரடியாக சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் எப்படி? முரளி மூலமாக சந்தித்து கொண்டிருக்கின்றோம், திருஷ்டி மூலமாக சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. யோகத்தின் மூலமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் சிவபாபாவை. அதனால் நாம் தான் உயர்ந்தவர்கள். அந்த வகையில் நல்லா அழகாக சேவை செய்து பாபா வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் கூட கூடவே நாமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஸோ வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இன்றைக்கி கூட ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்றால், ஏன் சிவபாபா பிரம்மா பாபா உடலில் அவரும் வைர வியாபாரி இருந்தார், 33 கோடிக்கு அவர் வந்து பணக்காரராக இருந்தார், ஏன் அவர் வந்து செலக்ட் பண்ணார்? வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய சாதுக்கள், தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள், நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள், ஏன் அவர்களை செலக்ட் பண்ணாமல் ஏன் இவரை மட்டும் செலக்ட் பண்ணார்? வந்து அடு குடும்பஸ்தார், அவருக்கு மகன் இருந்தார், மகள் இருந்தார், பேரன் இருந்தார், பேத்திகள் எல்லோரும் இருந்தார்கள், ஏன் அவரை மட்டும் செலக்ட் பண்ணணும்? ஏன் அமெரிக்காவில் பாருங்கள், பில்கேட்ஸ்லாம் இருக்குதாங்க வந்து, அதாவது இவருக்கு வந்து 33 கோடி தான் அதிபர், அவங்களாம் வந்து மல்டி மில்லியன், வந்து பல லட்சம் கோடிக்கு வந்து அதிபதி அவங்களாம் வந்து. பில்கேட்ஸ்கிட்ட ஒரு வாரத்தை சொன்னாலும் போதும் உடனடியாக நியூஸ் பேப்பரில் வந்துடும், டிவி சேனலில் வந்துடும். ஏன் அவரெல்லாம் செலக்ட் பண்ணாமல் பாபா பிரம்மா பாபா தாதா லேக்ராஜை செலக்ட் பண்ணார்? குடும்பஸ்தரை ஏன் செலக்ட் பண்ணார்? வந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. ஏன் ஒரு பெரிய பாலிடிக்ஸை வந்து, ஒரு பெரிய அரசியல்வாதியை வந்து செலக்ட் பண்ணாமல் அவர்கிட்ட சொன்னாலே போதும் வந்து ஒரு செகண்டில் வந்து உலகத்தில் பரவிடும், சிவன் வந்து ஒளிப்புள்ளியாக இருக்கிறன்று. ஏன் செலக்ட் பண்ணல? யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன் இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய நம்பர் 1 பணக்காரர்களாக இருக்கின்றார்கள், லைக் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அப்படிலாம் இருக்குதாங்க வந்து பணக்காரர்கள். ஏன் அவர்களாம் செலக்ட் பண்ணலை? யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த முழு உலகத்திலையுமே ஆல்ரவுண்டு பார்ட் நடிக்கக்கூடிய ஆத்மா யார்னா பிரம்மா பாபாவுடைய சோல் தான். வந்து அந்த சோல் தான் முதன் முதலில் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய கிருஷ்ண ஆத்மாவாக இருக்கின்றது. இது நாம் தெரியாது, பாபா சொன்ன பிறகு தெரியுது வந்து. அதே போல் எல்லா அனுபவம் யாருக்கு இருக்குதுன்னா அந்த பிரம்மா பாபாவுடைய சோல், அதுதான் வந்து ஆல்ரவுண்டு பார்ட் நடித்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் அவர் தான் பாபா செலக்ட் பண்ணார் வந்து, அனுபவம் வாய்ந்தது. அதே முரளி கூட சொல்லுவார், அந்த பழைய பூட்டில் தான் நான் வருவேன், அந்த பழைய பிஞ்சி போன செருப்பில் தான் நான் இறங்குன்றார். வந்து அனுபவம் வாய்ந்த, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஏன் வந்து மற்ற சோலில், ஏன் குழந்தைகள் வந்து கடவுளுக்கு சமமானன்றாங்க, வந்து தூய்மையான ஆத்மான்றாங்க, வந்து ஏன் குழந்தைகள போகலை? அனுபவம் கிடையாது குழந்தைங்களுக்கு, ஆனால் இவர் தான் அனுபவம் வந்த சோல். ஏனென்றால் பாபா பாரு, இந்த முழு உலகத்திற்குமே வந்து சிவபாபா நிறைய ஆத்மாக்களுக்கு கணவனாக இருக்கின்றார், பிரிய தர்ஷனாக இருக்கின்றார், நிறைய ஆத்மாக்களுக்கு
என்ன இருக்கின்றார்? நாயகனாக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார். உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஆத்மா ரீதியில் பார்த்தால் அவர்தான் என்னவாக இருக்கின்றார்? கணவனாக இருக்கின்றார். எல்லாத்துக்கும் அவர் தான் ஹையஸ்ட். அப்போ முழு உலகமே அவருடைய கீழ் வந்து விடுகிறது. அப்போது ஒரு பெரிய குடும்பம் தானே இது. அப்போ வந்து என்ன உருவாக்குகின்றார்? குடும்ப அந்த இல்லற தர்மத்தை உருவாக்குகின்றார். யார் மூலமாக? பிரம்மா பாபாவுடைய மூலமாக அந்த இல்லற தர்மத்தை உருவாக்குகின்றார். நிறைய தர்ம ஸ்தாபகர்கள் வந்தாங்க, அவங்களும் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். தெளிவாக இருக்குது வந்து இந்த நாலேஜ் வந்து. அதனால் வந்து இவர் தான் இல்லற தர்மத்தை உருவாக்குகின்றார். அவர்களாம் என்ன உருவாக்குறாங்க? தர்ம ஸ்தாபனர்கள் மட்டும்தான் அவர்கள். ஆனால் இவர்கள் ஆனால் இவர் சிவபாபா பிரம்மா பாபா உடல் வந்து ஒரே சமயத்தில் மூன்று விதமான தர்மத்தை உருவாக்குகின்றார். முதல் தர்மம் வந்து ஆதி சனாதன தேவி தர்மத்தை உருவாக்குகின்றார். ரெண்டாவது வந்து அந்த தெய்வீக இல்லற தர்மத்தை உருவாக்குகின்றார். மூன்றாவது சொர்க்கம் ஹெவன் கிங்டம் தே உருவாக்குகின்றார். ஸோ யார் மூலமாக? பிரம்மா பாபா மூலமாக. ஏனென்றால் பிரம்மா பாபா எல்லா குடும்ப வாழ்க்கைனா என்ன எல்லாமே அனுபவம் இந்த அந்த லௌகிக வாழ்க்கையில். 12 குருமார்கள் இருந்தார்கள் அவருக்கு. அவர் நாராயணனுடைய தீவிர பக்தர் அவர் வந்து. ஸோ எல்லாமே அந்த சொல் அனுபவம் வச்சுருக்குது. அனுபவம் வாய்ந்த ஆத்மா யார் என்றால் பிரம்மா பாபாவும் தான். இது யாருக்குமே தெரியாது, பிராமண குழந்தைகள் நமக்கு மட்டுமே தான் தெரியும் இந்த விஷயம் பாபா சொன்ன பிறகு. அதே போல் இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம் வந்து. இது வந்து ஆதி சங்கராச்சாரியர் துவாபரத்தில் வந்து முதன் முதல்ல அந்த துறவர மார்க்கத்தை அந்த சன்னியாச மார்க்கத்தை அவர் ஸ்தாபனை பண்ணியிருப்பார். வந்து அவர் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து இல்லற மார்க்கமே தெரியாது உங்களுக்கு வந்து, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இல்லற தர்மத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த இல்லற அதாவது அவருடைய புக்கில் எழுதப்பட்டிருக்கு அந்த விஷயம். அவர் வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம் சொல்லியிருந்தார். வந்து என்ன அனுபவம்னா, அவர் வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்த ஒரு வித்தையை கற்று வச்சுருப்பார் அந்த காலத்திலலாம் வந்து. அப்போ வந்து அந்த இல்லற தர்மத்தை வந்து அவர் என்ன பண்ணார்னா, அந்த உடம்புல அந்த டிரான்ஸில் போயிட்டு வேற ஒரு ஒரு குடு ராஜா குடும்பத்தில் அந்த ராஜா வந்து இறந்து போயிருப்பார். அந்த இறந்து போன அந்த உடம்புல வந்து இந்த ஆத்மா போயிட்டு பிரவேசம் ஆகிட்டு அந்த அந்த ராஜாவுடைய ஒய்ஃப் கூட வந்து அந்த அனுபவம் சேர்ந்திருப்பார் வந்து அவர். ஏன்னாக்கா இந்த பிறவி இந்த சன்னியாச பிறவியில் வந்து அவர் வந்து அனுபவம் போய் பண்ணக்கூடாது வந்து அந்த இல்லற தர்மத்தை. ஆனால் அனுபவம் ஆகி என்று அப்படி ஒரு புக்கில் இருக்கும் வந்து அந்தமாரி அனுபவம் வந்து. அதே போல் அந்த ராஜாவுடைய மனைவி கூட சொல்லியிருப்பாங்க வந்து, என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ண மாட்டார், இது வேற வேற சோல்னு சொல்லிட்டு அவங்களே அனுபவம் சொல்லியிருப்பார் வந்து. அதில் விஷயம் இது முழுசாக நான் போகலை வந்து. ஸோ இதுபோல் வந்து அந்த அந்த தர்ம ஸ்தாபர் சொல்லியிருப்பாங்க வந்து. ஆனால் சிவபாபா வந்து சொல்கிறார், நான் இல்லற தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது, அந்த தெய்வீகமான ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று அவர் பாபா அந்த பிரம்ம பாபாவுடைய சோழில் இறங்கி முழு விளவரத்தையும் சொல்லார், ஃபுல் நாலேஜையும் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஸோ அதுபோல் நாமும் வந்து ஏன் பிரம்ம பாபாவில் மட்டும் இறங்குறாருன்னா, அவர் தான் அனுபவம் வாய்ந்த ஆத்மா. அந்த விஷ்ணுலேருந்து பிரம்மா, பிரம்மாவிலேருந்து விஷ்ணு, இது வந்து சக்கரம் திரும்பி திரும்பி அது இதை நடக்கும் வந்து. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயம். ஸோ அதுபோல் தான் வந்து இந்த பிரம்மா பாபா சோழில் தான் வந்து எல்லாருக்குமே. ஏன் இப்போ வந்து எல்லாம் பொலிட்டிஷியன்லாம் ஒரு நியூஸ் சொன்னாலே போதும் டிவி சேனலில் போட்டு விட்ருவாங்க வந்து. ஏனென்றால் வேறு யாரிடமும் அது கொடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக முன்னேற்ற முடியாது வந்து. பிரம்மா பாபா சோல் மட்டும்தான் நினச்சிருக்கு எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த சேவை செய்ய வேண்டும், எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு கை கொடுக்க வேண்டும். அப்போ தான் வந்து இந்த பரமாத்மாவுடைய இந்த காரியத்திற்கு ஒரு மிகப்பெரிய அந்த சொர்க்கத்தை வரவழைக்க முடியும். இது யார் கையில் கொடுத்தாலுமே கண்டிப்பாக அந்த அனுபவம் வராது வந்து. இல்லை என்றால் இவ்வளோ பெரிய பெக்கரி பாட்டு அந்த காலத்தில் வந்தது, அதையும் தாண்டி நம்முடைய ஆன்மீக பல்கலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது வந்து. காரணம் சிவபாபா நடத்தி கொண்டிருக்கின்றார். இதே போல் நிறைய தடங்கள் வந்திருக்கிறது இயக்கியத்திற்கு. இருந்தாலும் சிவபாபா வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றார். அவர் தான் அனுபவம் வாய்ந்த ஆத்மா பிரம்மா பாபா. ஸோ அவர் மூலமாகத்தான் இந்த இல்லற தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இன்று வரையில் நாம் சுகமாக இருக்கிறது காரணம் என்றால் சிவபாபா அந்த தெய்வீகமான அந்த சகோதர சகோதரன் என்ற
அந்த உண்மையான அந்த ஸ்ரீமத்து உயர்ந்த வழிப்படி அழகாக நமக்காக உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார். இப்போ அவ்வைத்த பரிசாவாக இருந்து கொண்டு நமக்காக அந்த தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அவ்விக்த பாப்தாதா அவர்கள். ஸோ நாம் எல்லோருமே பிராமண குல போஷணர்களாக இருந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் பாபாவை நினைத்து கொண்டு அந்த தெய்வீகமான அந்த இல்லற தர்மத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. மகாபாரதத்தில் கூட ஒன்று ஒரு விஷயம் இருக்கு, வந்து என்ன விஷயம் என்றால், 14 வருஷம் வனவாசில் இருந்திருப்பாங்க. வந்து அந்த 1 வருஷம் மட்டும் வந்து மறைமுகமாக காட்டப்பட்டிருக்கு. வந்து அதில் கூட கௌரவர் சொல்லியிருப்பாங்க பாண்டவர்களுக்கு, வந்து நீங்கள் 1 வருஷம் அந்த சூரியனை பார்க்கக்கூடாது, வந்து யாருமே பார்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திரும்பவும் ஒரு 13 வருஷம் நீங்கள் வனவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கௌரவர்கள் மிரட்டிருப்பாங்க பாண்டவர்கள். அந்த 1 வருஷம் மறைமுகமாக இருந்து அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் பாண்டவர் செய்து. அதை வந்து பிரம்மா பாபா நடைமுறை வாழ்க்கையில் 13 வருஷம் தபஸ்யை வாழ்ந்து விட்டு சென்றுள்ளார். 1 வருஷம் மறைமுகமாக இருக்கும் அந்த யக்கியத்தில் வரலாற்றில் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் பிரம்மா பாபா அவர்கள் நடத்தி சென்றுள்ளார். ஸோ அந்த வகையில் நாம் எல்லோருமே இந்த ஒரு அந்த கன்ஃப்ளூயன்ஸ் ஏஜ் சங்கமிகத்தில் பாபாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றது யார் என்றால் அது நாமே தான். அதுவும் பிரம்மா பாபாவுடைய அந்த ஆத்மா மூலமாக நாம் இப்பொழுது சுகமும் சுகமாக அந்த சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுவும் இல்லற தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் பாபா இப்பொழுது நமக்காக சொல்லி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கி கூட வந்து அந்த யார் பலமற்ற ஆத்மாக்களுக்கு, வீணான எண்ணங்களுடைய ஆத்மாக்களுக்கு, சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு என்ன கொடுக்கணும், அந்த ஞான தானத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதெல்லாம் பாபா பிரம்ம பாபா மனசா சேவை மூலமாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார். அதைத்தான் நாம் இப்பொழுது முழுமையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஸோ அதை போல் நாம் எல்லோருமே நம் ஆன்மீக பல்கலைக்கழகத்தை படித்து கொண்டிருக்கின்றோம். அழிவற்ற ஞான ரத்னங்களை படித்து கொண்டிருக்கின்றோம். பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என்று யாருமே சொல்லி கொடுக்க மாட்டார்கள். பாபா நமக்காக சொல்லி கொண்டிருக்கின்றார், வாருங்கள் வாருங்கள், அந்த சம்பூர்ண ராஜ்யத்தை உருவாக்குங்கள் உருவாக்குங்கள். நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றோம், ஒரே மொழி ஒரே ராஜ்யம் அப்படி என்று முழங்கி கொண்டிருக்கின்றார். நாமும் எல்லோருக்குமே இந்த அழியாத ஞான ரத்னங்கள் கொடுத்து சிவபாபா ஒளிப்புள்ளியாக இருக்கிறார் என்று எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த செய்தியை. ஸோ எல்லோருக்கும் இந்த ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த இல்லற தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் அவ்விக்த சம்பூர்ண பரிசா ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.